அதே மாதிரி பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது. அதையும் கட்டுக்குள் கொண்டு வர எடப்பாடியாருக்கு வக்கல்ல. இதெல்லாம் விட மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த காய்கறி பழங்கள் எல்லாம் அறுவடை செஞ்ச உடனே மார்க்கெட்டுக்கு வரணும். அதை வாங்கி சாப்பிட்டாதான் நம்ம உடலுக்கு நல்லது. காய்கறிகள் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, அடுத்ததா இப்ப இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி காஷ்மீர்ல இருக்கிற ஆப்பிள் மார்க்கெட், இந்தியால இருக்க மொத்த ஆப்பிள் மார்க்கெட்டும் அதானிக்கு சொந்தமானது. அதானி ஆப்பிள் ஃபேக்டரிஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாச காலத்துல மார்க்கெட்டுக்கு ஆப்பிளே வராது, எல்லாம் அதானி ஃபேக்டரியில இருந்து தான் வரப்போகுது. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, காய்கறிகள் மற்றும் பழங்கள் அறுவடை பண்ணி அம்பானி அதானியோட 1000 கோடிகள் செலவு பண்ணி கட்டப்பட்ட தானிய கிடங்களை கொண்டு போய் பதுக்கல் பண்ண போறாங்க. அதுல வந்து ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி விலைய பல மடங்கா உயர்த்த போறாங்க. 150 ரூபாய்க்கு வித்த 1 கிலோ ஆப்பிள 500 ரூபாய்க்கு விற்பாங்க, 1000 ரூபாய்க்கு விற்பாங்க, 1500 ரூபாய்க்கு விற்பாங்க. யாருன்னு கேட்க முடியாது, கோர்ட்ல போய் கேச போட முடியாது. ஏன்னா ஒரு பழத்தை பறிச்சு 6 மாசம் கழிச்சு கொண்டு வந்து நீங்க ஏசி ரூம்ல வச்சிருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் தான் வரும், உங்க குழந்தைங்களுக்கும் வியாதிகள் தான் வரும்.